தொட்டதெல்லாம் தொலங்கணும், நட்டதெல்லாம் விளையணும்னு மாரியாத்தாள உன் மனசுல நினைச்சுக்கிட்டு முத முத உன் கையால இது நடுக்காளியப்பா. பூமி தாயே, மண்ணு விளையணும், மனசெல்லாம் நிறையணும், பொதி பொதியா குவியணும் தாயே. பார்வதி, பணத்தை கொடு. களிப்பா ஐயா, மேட்டுப்பட்டியில என் மச்சின மகனு கல்யாணம், போயிட்டு நாளைக்கு காலையில வந்துருவேன், எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கோ. நடவு வேலை முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் நீயே கூலியை கொடுத்த. சரிங்க ஐயா. வரட்டுமா, பாத்துக்கோ. களியப்பா. ஆமா, களத்துல நெல்லுக்காயுது, சாயந்தரம் மறக்காம மூட்டை புடிச்சு போட்டுடு. என்ன போட்டுடுமா? போமா. எல்லாரும் நாலு நாளைக்கு மேல நட்டுட்டாங்க. இந்த கேள்விங்களுக்கு வேற வேலையே இல்ல. காலங்காத்தால வந்து நம்ம உயிரை எடுக்கறாங்க. என்ன உள்ளால தாண்டி பாடி, நீ சிவி சிங்காரிச்சு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பிரசிடண்ட் ஐயா பார்த்தா திட்டுவாரு. பேசாம போயிடலாமா? ஏய் பயப்படாம வாங்கடி. யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடியே பைசா வயிறுக்குள்ள இறங்கிடுவோம். வாங்க. சீக்கிரம் வாங்கடி. ஏய் சேத்துல யாராவது காலை வச்சுங்க, வெட்டிடுவ வெட்டி. கூலி வாங்குவது மட்டும் கரெக்டா வாங்குறல்ல, நேரத்தோட வரணுங்கிற அறிவுக்கு வேணா? ஏன் காளியப்பா, உன் மாமா பொண்ணு தானே, அதுக்கிட்ட ஏன் போய் தகராறு பண்ணிக்கிட்டு? அட நீ சும்மா ராத்தா, சொந்த பந்தெல்லாம் சோத்து பாடாட. சரி வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன் தான். இந்த பாரு, எவ்வளவு நேரமானாலும் இவங்க அளவுக்கு இருந்து நீ நட்டுட்டு போனோம், அப்படி சம்மதமா இருந்தா வயல்ல இறங்கு, இல்லன்னா இப்படியே ஓடு. கண்ணாத்தா, நட்டது போதும், நேரத்தோட வீட்டுக்கு போங்க, மீதி நான் பாத்துக்கறேன். உன் மாமனே போ சொல்லிட்டாரு, வாடி போலாம். வேணும்னா நீங்க போகடி, நான் இருந்து வேலையை முடிச்சுட்டு வரேன். கண்ணாத்தா இப்படி கூட நான் நன்றேன். எனக்கும் சூடு சொல்ல இருக்கு, எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி கோச்சுக்கிறேன்? பின்னையா பத்து பேருக்கு முன்னாடி என்ன என்ன கேள்வி எல்லாம் கேட்ட, அவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஏய் ஏன் அழற? தேவையில்லாம நான் என்னைக்காவது திட்டிருக்கேனா? ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா நேரத்தோட போகணும். மாமா வகலாச்சும் நான் உன்னை சும்மா விட்டாலும் மத்த பொம்பளைங்க சும்மா இருப்பாங்களா? போறடலாம் உன்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. நாலு பேர் நாலு விதமா உன்னை பத்தி தப்பா பேசினா என்னால தாங்கிக்க முடியாது கண்ணாத்தா. உன்னை திட்டுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிடு, இனிமே உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். வீட்டுக்கு போ. காரிகே பாத்தியா, இது மேயாதமா அண்ணா பாத்தியா கேக்குறேன்ல, மேயாதமா இங்க நான் கழுத்து மாதிரி கட்டிட்டு இருக்கேன், உன் காதல விழல கொம்பு சாயாதமான். உனக்கு கொஞ்சம் பாட்டு பொறுப்பு இருக்கா? பொறுப்போடாம ஒவ்வொரு கட்டையும் அமைக்க பாடிட்டு இருக்கேன். நீ இப்படியே பாடிட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தளாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது அண்டாவை காணுமா?
அக்கம்பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுகளுக்கு நகை ரெட்டு பண்ட பாத்திரம் வாங்கி சேர்த்து வைக்கறாங்க. இங்க இருக்குற ஒண்ணொண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்ல இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பா பாவாடசாமி வயித்துக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்ன கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேன்னாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அதுவும் உன்ன கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அதுவும் உன்ன கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அதுவும் உன்ன கேட்டுத்தாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவ போய் உன்ன கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்ச, அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாய் யாரா இருப்பான்? ரெட்டியார, இந்த அண்டா வச்சிட்டு பணம் கொடுங்க. பத்து பதினஞ்சு கிலோ தேரம் போல் இருக்கு. ஏன் பேக்கிரி, எவ்வளவு வேணும்? நீங்க குடுக்கறத குடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டுருக்கு. இது நம்ம கூத்துவா தேரம் விட்டு அண்டால அந்தாலதாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேர வர வைக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு? நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணா. அம்மா அப்பதா பாட்டி அக்கா என் வீட்டு அண்டாவ பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டாலாம் அப்படி எப்படி இருக்கு? என் வீட்டு அண்டாவ காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டியை வாசிட்டு இருப்ப, எவ்வளவு அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா? இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல அடி உட்கார்ந்துட்டு அருமுடியும் வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கால் ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் என் கூட்ட அண்டாவ பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு, இது அண்டா இல்ல குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடம் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி. தெரியும் தெரியும. என்ன பொண்ணு கிட்ட போய் தகராறு பண்றீங்க? அத ஏன்டா கேக்குற? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை ஏண்டா, அதே எவனோ ஒரு முல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்டுலயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவே நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதான தங்கம். நீங்க வாங்க அண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வைக்கலாம். வாங்கிக்கலாங்க. சரி வா. விரும்புங்க. என்னடா எல்லாம் குருவுக்காத்தான்? கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு மிளகு திப்பிலி பனங்கற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்ய. எல்லாம் உங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் ரெண்டு மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி குடிச்சா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது, முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிப்பட வெட்டி உனக்கு அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா மிச்ச காசு. இந்தாயா போயா, எனக்கு முன்னாடி என் குருவத்துட்டுனா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா என் மானத்தை காப்பாத்திட்டா. இது என்னன்ன சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுரா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னினா மூளைன்னு அர்த்தமா? ஆமா. ஓ மூளைக்கு அவன் பணம் கொடுக்குறான். கொடுத்துருக்கானே. எப்பதான் தெரிஞ்சு போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்த இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்க, இவரு கொண்டு வச்சாரு. செட்டியார நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனா அப்புறம் சாத்து. அண்ணே, செலவு போக இவ்வளவு தண்டை பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பணி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காண்டி சிகரெட்டு, அதுவும் சாதாரண சிகரெட்டு நீங்க குடிக்க மாட்டீங்க. பிரிட்டவல்ஸ் கொட்டி என்ன காளியப்பா? வாங்க ஐயா. சமையல் வேலையெல்லாம் பலமா நடக்கிறாப்புல இருக்கு. ஆமாங்க ஐயா, உட்காருங்க. ஏன் காளியப்பா, எத்தனை நாளைக்கு தான் ஊர் சத்திரத்தில் தங்கிட்டு தானா ஆக்கி சாப்பிட போற? காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே. அதுக்கும் நேரங்காலம் வரவேனாங்களா? நேரங்காலம் தானா வராதுப்பா, நாம தான் வரவழைச்சுக்கணும். அதான் மாம முன்னு தயாரா இருக்குத, மூணு முடிச்சு போட்டுற வேண்டியதானே. இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்லப்பா, வாங்கிக்க. இன்னைக்கு டவுனுக்கு ஜவுளி எடுக்க போயிருந்தேன், அப்போ ஓ ஞாபகம் வந்துச்சு, அப்படியே உனக்கும் ஒரு சட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கியா.